யூஎம்எஸ் குவாட்ரிசெப்ஸ் டேபிள் அசம்பிளி லெஃப்ட்டு ரைட்டில் ரெண்டு ஃப்ரேம் இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரூஸ் வந்து ஆல்ரெடி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு திருப்பியும் இந்த பாரில் இவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு பாருங்கள். அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம், லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஸோ அதுக்கப்புறம் மேலே இருக்கிற சீட்டிங் ஸோ இந்த பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கான ஹோல்ஸ் மேலே இருக்கும் பாருங்கள். அந்த ஹோல்ஸில் அந்த நாலு ஸ்க்ரூவை போட்டு கைடியல் இன்சர்ட் பண்ணிடணும். எந்த ஒரு ஸ்க்ரூவுமே ஃபஸ்ட்டு நீங்கள் டைட்டன் பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே ஜஸ்ட்டு பொசிஷன் மட்டும்தான் பண்ணணும். அதுக்கப்புறமா பேக் ரெஸ்ட்டு. ஸோ அந்த ஃப்ரேம்குள்ளே போகிற மாதிரி உள்ள ஒரு ஹோல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த பேக் ரெஸ்ட்டு இப்போ எடுத்து வைப்பார் பாருங்கள். இப்போ ஸ்க்ரூ பண்ணிகிட்ருக்காரு சீட்டிங்கை பாருங்கள். பேக் ரெஸ்ட்டு தனியாக இருக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு உள்ளே அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு உள்ளே அந்த ராடுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிடணும். எந்த ஒரு ஸ்க்ரூவுமே ஃபஸ்ட்டு ஃபுல் டைட்டன் பண்ணக்கூடாது, ஜஸ்ட்டு பொசிஷன் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேபிள் வந்துட்டு அந்த வெயிட் போடுற ஃப்ரேம் இருக்கும், அது இந்த பாரில் அவங்க லெஃப்ட்டில் வைக்கணுமா ரைட்டில் வைக்கணுமான்றது பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஃபைனலாக இந்த மாதிரி பொசிஷனில் வந்துடும். அதுக்கப்புறமா எல்லா ஸ்க்ரூவையும் டைட்டன் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.